வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அந்த எக்ஸாமுக்கு என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், அப்புறம் உங்களோட ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இதுதான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 50 கொஸ்டினில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் மட்டுமே, அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் மட்டுமே வந்து 20-25 கொஸ்டின் வரைக்கும் இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அதாவது 2017 இதுக்கு முன்னால் வந்து இதுக்கு எக்ஸாம் நடந்துச்சு, அதில் வந்து 20-25 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் எல்லாமே வரும், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால இதில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹையஸ்ட்டு லாங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. 25 கொஸ்டினுமே வந்து மாடரேட் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாகலாம் இருக்காது கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் 25 நீங்கள் வந்து எடுக்கலாம், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, அதாவது அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, பெர்முட்டேஷன், ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி டாப்பிக்லேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. வெறுமனே அரித்மெட்டிக்லேருந்து அப்புறம் மென்சுரேஷன்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதில் வந்து 15 வந்து அசால்ட்டாக எடுக்க முடியும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செக்ஷன், அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து இது 2017 இருந்த கொஸ்டினில் வந்து கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக இல்லை, இந்த வட்டம் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிங்கிறனால வந்து நான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்படிங்கிறனால ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜிகே கம்ப்யூட்டர் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ஒரு புக்கு தான் இருக்கும், அதிலே வந்து ரெண்டுமே கவர் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதை படித்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து ஜிகேயில் வந்து எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு ஜிகேவும் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து அதில் வந்து ஒரு 35 மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? மினிமம் 35 ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங்கில் வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா 25 வந்து அசால்ட்டாக எடுக்க முடியும். மேக்ஸ்லேயும் வந்து, அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் வந்து 15 வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டர் செக்ஷனில் வந்து நீங்கள் 10-10 எடுக்கலாம், இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து 5-7 மார்க்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் வந்து 80-85 மார்க் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? அதாவது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து 80-85 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 80-85 மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் உங்களோட எய்ம் வந்து 80-85 நீங்கள் வைங்க, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு 75 மேலே வந்து எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிகே, அதாவது ஜிகேயில் வந்து 50 கொஸ்டின் கேட்காங்கன்னு சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி படிச்சு ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அதிக கொஸ்டின் கேட்கான்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை தவிர ஜிகேயில் என்னெல்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதும், இந்த புக்கில் இருந்தால் வந்து எல்லா கொஸ்டினுமே வரும். அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் 2021, அதில் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனாக இருக்கணும், இதிலே வந்து ஹிந்திலையும் இருக்கும், ஸோ இங்கிலீஷாக இருக்கணும். அடுத்து அதோட ஆத்தர் வந்து மனோகர் பாண்டே, அரிஹன் பப்ளிகேஷனில் உள்ள புக்கு, ஓகேவா? ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள லிங்க்கு, நீங்கள் வேணும்னா வந்து அதில் கிளிக் பண்ணி போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் எல்லா புக்குக்குமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஜிகேக்கு லூசன் புக் இருக்குது, அதாவது லூசன்ற ஜென்ரல் நாலேஜ்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த புக்கே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? இப்போ இந்த புக்கிலே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? இது வந்து முன்னால் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஸோ அதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் தனியாக அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆர்டரில் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி இதில் லாஸ்ட் சாப்டராக இருக்கும், ஓகேவா? லாஸ்ட் சாப்டரில் வந்து ஜென்ரல் நாலேஜ்னு இருக்கும், அதில் நிறையா இருக்கும், நீங்கள் வந்து அதை ஒரே டைமில் வந்து அட் அ டைமில் வந்து ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேஜுன்னு சொல்லி டெய்லி படிங்க, ஓகேவா? அடுத்தது வந்து மிச்சம் இருக்க டாப்பிக்லாம் வந்து நீங்கள் வந்து
ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணணும். இது வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். மற்ற டாப்பிக்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதிக ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த இதுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்க ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே போதும். இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் புக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவே போதும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து மொத்தத்திலே வந்து அதே தான் இருக்கும், இந்த புக்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழில் படிச்சிருந்தோம்னா அங்கே கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து அடுத்ததான் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு. ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறமா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்தால் கேட்பாங்க. இதில் வந்து எல்லா சப்ஜெக்டில் உள்ள டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். இந்த ஜென்ரல் நாலேஜுங்கிற இதில் வந்து அதிக கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அதிக கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா பாலிட்டிலேருந்து, அதுக்கப்புறமா ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஓரளவு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புக்கோட லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இப்போ ஜிகேக்குன்னு பொதுவாகவே நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மெட்டீரியல் இருக்குது அதில் வந்து நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து அதுவே போதும். ஏன்னா வந்து ஜிகேங்கிறது மொத்தத்திலே சேமாக தான் இருக்கும், இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் அது படிச்சிருந்தாலே போதும். தமிழில் படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சுன்னா வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதில் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லே படித்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் சொல்கிறத படிங்க. இங்கிலீஷில் படிக்கிறது வந்து நான் அடுத்த ஸ்லைடில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படித்தா போதும். அது எப்படி இப்போ அதை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா tnpsc.portal.in அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து மெனுன்னு இருக்கா, மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த அந்த மூணாவது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை மாதத்துக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வந்து இப்போதைக்கு வந்து நவம்பர் டிசம்பர் தான், நவம்பர் லாஸ்ட்டு அப்புறம் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸோ நவம்பருக்கு 6 மாதத்துக்கு முன்னாலன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து இப்போ மேலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஆகஸ்ட் நடக்குதா, இப்போ ஆகஸ்ட் நடக்குதுங்கனால ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அது வராது. ஓகேவா? ஸோ அப்படிங்கனால ஜூலைலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜூலை ஜூன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பின்னால் போங்க. ஏன்னா இப்போ கொரோனா இருக்குது அப்படிங்கிறனால எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த வருஷம் கூட எக்ஸாம் நடக்கலாம். நீங்கள் இப்போ வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டிசம்பரில் இல்லாமல் அடுத்த வருஷம் ஜனவரியில் நடந்துச்சுன்னா அந்த மே மாதத்துலேருந்து கொஸ்டின் வராது. ஸோ படித்தது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து பின்னால் ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டு போங்க. அதாவது மார்ச் வரைக்கும் படிங்க, அதாவது ஜூன் வரைக்கும் படிங்க. ஓகேவா? ஸோ ஜூன் வரைக்கும் படிச்சுருங்க. இப்போதைக்கு ஜூலை ஜூனையும் படிங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதை படிச்சுட்டு வாங்க. கடைசி எக்ஸாம் டேட் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது நவம்பரில் தான் கன்ஃபார்மாக நடக்க போகுது அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து மேயை படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஹோல் இந்தியாவில் இருக்கிறது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷில் தான் வரும், நான் இங்கிலீஷ்லேயே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கிலேருந்து ஒரு ஆப் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் புக்கிலேருந்து ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இங்கிலீஷில் வந்து டெய்லி ஒரு 15-20 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும். அதுலேயும் மந்த் வைஸாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் படித்த உடனே அதிலேயே குயிஸ் மாதிரி வச்சு எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸு. மேக்ஸுக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் 15 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
அதில் வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்காங்க, ரொம்ப டீப்பாலாம் கேட்காம ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்காங்க. ஸோ மேக்ஸுக்குன்னு இந்த எக்ஸாமுக்குன்னு தனியாக புக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த புக்கை படிக்க சொல்லுவேன். என்ன என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர் எஸ் அகர்வால், ஓகேவா? ஸோ இதோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை, இந்த புக்கில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. இதுதான் வந்து உங்களுடைய சிலபஸ், ஓகேவா? ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நீங்கள் படித்தா போதும், அதாவது அதிலே வந்து பேசிக் லெவலில் படித்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்லேருந்து டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாப்டருமே வந்து இதில் சாப்டர் நேம் கொடுத்துருப்பாங்க, அந்த சாப்டரில் போய் அதில் ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 10-15 சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சு போட தெரிஞ்சால் போதும், ஓகேவா? ஸோ இதில் இருக்க ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சேனல்லே வந்து மேக்ஸுக்கு ரீசனிங்க்கு வந்து அதாவது எஸ்எஸ்சி லெவலில், எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்புறம் சிபியூ லெவலில் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. அதிலே வந்து இந்த லெவலில் இருக்க க்வெஸ்சன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் கூட உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரீசனிங். ரீசனிங்லேருந்து 25 க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ ரீசனிங் வந்து இந்த புக்கு வந்து நீங்கள் படித்தா போதும். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் ஆஃப் ரீசனிங் பை ராகேஷ் யாதவ் சார், ஓகேவா? ஸோ இவர் வந்து எஸ்எஸ்சிக்குனே வந்து ஸ்பெஷலாக வந்து புக்கு போடுறவர், ஓகேவா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும், நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். ஹிந்தி மீடியம்லையும் இருக்குதே புக்கு, அப்படினால இங்கிலீஷ் மீடியமாக இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த புக்கு வந்து மோர் தென் என்ன, அதாவது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக தான் அந்த புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து ரீசனிங்க்கும் வந்து அதில் வந்து நான் டாபிக்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸாமுக்கு முன்னால் எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ முடியாட்டாலுமே வந்து நீங்கள் இந்த புக்கில் படிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ என்னோடய சேனலில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவோட பேஜ் வந்து இப்படி இருக்கும். அதில் வந்து சந்துரு மேஸ் அப்படின்னு இருக்க இடத்துல வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்டுன்னு இந்த இடத்துல இருக்கா, உங்கள் ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கா, ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒவ்வொரு நான் என்னென்ன பிளேலிஸ்ட் வச்சுருக்கோனோ அதெல்லாம் வரும். அதில் வந்து டிபி கான்ஸ்டபுள்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது டெல்லி போலீஸ் கான்ஸ்டபுள். அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து இதுக்குன்னு தேவையான டாபிக்ஸை மட்டும் நான் அதில் தனியாக அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் வந்து அதையும் போய் பார்த்து நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் கொடுக்க போகிற எல்லா மெட்டீரியலையுமே வந்து ஈஸி, அதாவது ஃப்ரீயாக தான் இருக்கும். என்னோடய டெலகிராம் குரூப் ஒன்று வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஜிகே நோட்ஸும் வந்து நான் அதில் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அந்த நோட்ஸை படித்தா மட்டும் கூட போதும், நீங்கள் வந்து புக்கு வாங்கி படிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அந்த நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டுமே போதும், உங்களுக்கு 35 மார்க்குக்கு மேலே கன்ஃபார்மாக வந்துடும், ஓகேவா? ஸோ நான் வந்து டெய்லி ஒரு பிடிஎஃபை வந்து அதில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி போட்ட பிடிஎஃபும் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்துக்கோங்க, அது வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஜென்ரல் டவுட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இதுக்கு எப்போ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் போவீங்களே, ஃபிசிக்கல் போகிறப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்தால் போதும். இப்போ வரைக்கும் நீங்கள் எடுக்கலன்னா கூட ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், டெல்லி போலீஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து மஸ்ட், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர், நீங்கள் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 3 சென்டர் கொடுத்துருப்பீங்க, அந்த 3 சென்டரை தவிர வேறு எங்கேயும் இருக்காது, அந்த 3 சென்டரில் தான் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கொடுத்துருந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து அந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து அந்த டவுட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க தான் சான்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் நடக்க தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேட்டுக்குள்ளே நடக்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹைதராபாத்தில் தான் நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதாவது ரொம்ப கம்மியான பேர் இருந்தாங்கன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து ஒரு இடத்துல வந்து நடத்துவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ டெல்லி போலீஸில் செலக்ட் ஆனீங்கன்னா வந்து டெல்லியில் தான் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கே போகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்க போய் தான் வந்து நீங்கள் வந்து இதுக்கே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது எங்கே நடந்தாலும் சரி நீங்கள் போய் தான் ஆகணும், ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் குழம்புறதுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மார்க் வந்து 75க்கு மேலே இருந்துச்சுன்னா, 75+ இருந்துச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஏன்னா இதில் ஃபிசிக்கல் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறனால கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வந்து 75 மார்க்குக்கு மேலே எடுத்தாலே போதும், ஓகேவா? நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்,
ஃபிசிக்கல் வந்து இதில் வந்து ரொம்ப டஃப். அதாவது 1600 மீட்டர் வந்து 6 நிமிஷத்தில் ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆர்மிக்கு ஈக்குவலானது, ஆர்மியில் வந்து 1500 மீட்டர் தான் ஓடுவாங்க, இதில் வந்து 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு 30 செகண்ட் வச்சுக்கிட்டா இது வந்து 6 நிமிஷத்தில் ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன், இவ்வளோ மார்க் வந்து என்னால் எடுக்க முடியும்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க இப்போ இருந்தே வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மற்ற லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்பும் வந்து இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இதை வந்து நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். 1600 மீட்டர் அப்படிங்கிறனால டெய்லி 1600 மீட்டர் மட்டும் ஓடாதீங்க. டைமர் வச்சு 1600 மீட்டர் மட்டும் ஓடினீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து அது பெரிய இது மாதிரி தெரியும். டெய்லி வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து டைம் எதுவும் வைக்காமல் உங்களால் எவ்வளோ ஸ்பீடில் ஓட முடியுமோ அப்படி ஓடுங்க. வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு நாள் வந்து 1600 மீட்டர் வந்து நீங்கள் வந்து டைம் வச்சு ஓடி பாருங்கள். அப்படின்னு அப்போ வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தானாக தெரியும். நீங்கள் டெய்லி 1700 மீட்டர் வந்து ஒரு 7 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் 8 நிமிஷத்தில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, உங்களால் 3 கிலோமீட்டர் ஓட முடிகிறப்போ 1700 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும். ஓகேவா, ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் டெய்லி 3 கிலோமீட்டர் ஓடுங்க, வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இதை வந்து டைமர் வச்சு ஓடி பாருங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அதாவது இந்த இதில் செலக்ட் ஆனீங்கன்னா வந்து டியூட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸில் இருக்க கான்ஸ்டபிளுக்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்குமோ அதே சேம் தான் வந்து டெல்லியில் பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ டெல்லி கான்ஸ்டபிளும் தமிழ்நாடு போலீஸும் வந்து சேம் தான். ஸோ அப்படிங்கிறனால டியூட்டி வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, தமிழ்நாடு போலீஸில் இருக்க அதே டியூட்டி தான் அவங்களும் பார்ப்பாங்க. என்ன அவங்க வந்து டெல்லியிலேருந்து பார்ப்பாங்க, அது ஒன்று தான் வித்தியாசம். உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் வேறு எந்த ஏரியாவுக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து உங்களோட ஃபுல் சர்வீஸுமே வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் என்னோட இந்த வீடியோ. உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த டெல்லி போலீஸுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கமெண்ட் உங்களுக்கு வந்து அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.